வணக்கம். இன்றைய பதிவில் கணவனிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு ஒத்திசை மன முறிவுக்கு மனு தாக்கல் செய்த பிறகு மனைவி குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தின் மீது வழக்கு தொடுக்க முடியுமா என்பதை பற்றி பார்க்கலாம். கணவருடன் சேர்ந்து வாழாத ஒரு மனைவி அல்லது குடும்ப வன்முறை தடை சட்டம் வருவதற்கு முன்பு குடும்ப வன்முறை நடைபெற்றதற்காக ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா என்பது உயர்நீதிமன்றம் ஆலோசித்து பதிலளித்தது. பெண் உறவினர்களையும் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு எதிர்மனுதாராக சேர்க்க முடியுமா? அடுத்ததாக, ஒத்திசை மனமுறிவு கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்து பிறகு அந்த வழக்கை மேல் நடத்தாமல் விட்டுவிட்ட நிலையில் பின்னர் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா? இந்த மூன்று கேள்விகளுக்கான பதில் இப்பொழுது பார்க்கலாம். அனீஸ் சிங் என்பவருக்கும் அவரது மனைவிக்கும் 1999 திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு அதனால் மனைவி அனீஸ் சிங் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்தார்கள். பின்னர் பஞ்சாயத்தார் முன்னிலையில் அவர்களுக்குள் சமரசம் பேசப்பட்டது. சமரசத்தின் முடிவில் அனீஸ் சிங் தனது மனைவிக்கு நிரந்தரமாக பராமரிப்பு செலவாக ₹3,51,000 கொடுக்க வேண்டும் என்று, கிரிமினல் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்றும் இருவரும் இணைந்து ஒத்திசைவு மனமுறிவு கோரி மனு தாக்கல் செய்து விவாகரத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. இதன்படி அனீஸ் சிங் மனைவிக்கு நிரந்தர பராமரிப்பு தொகையாக பேசிக்கொண்ட தொகையை செலுத்தினார். மனைவியும் அதனை பெற்றுக்கொண்டார். கிரிமினல் வழக்கையும் சமரசமாக முடிக்க வேண்டுமென்று உடன்படிக்கை எழுதப்பட்டு பின்னர் இருவரும் இணைந்து ஒத்திசைவு மனமுறிவு கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் நிரந்தர பராமரிப்பு தொகை கொடுக்கப்பட்டதையும் கூறியிருந்தனர். அந்த மனுவை நீதிபதி 6 காலம் வரை ஒத்திவைத்தார். ஆனால் அதன் பிறகு கணவன் மனைவி இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்பதால் அந்த வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அதன் பிறகு அவரது மனைவி குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது வழக்கு தாக்கல் செய்தார். அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி அவரது கணவர் அஜித் சிங்கின் தந்தை குஜராத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கை திரு பி என் கரியா என்பவர் விசாரித்தார். வழக்கு விசாரணையின் போது அனீஸ் சிங் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மேலே கூறப்பட்ட 3 கேள்விகளை முன்வைத்து வாதாடினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் பிரிவு 2 எதிர்மனுதாரர் என்பதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அல்லது பாதிக்கப்பட்ட மனைவி அல்லது பெண் குடும்ப உறவில் திருமணத்தின் மூலம் இணைந்துள்ள நிலையில் அவர் ஒரு புகாரினை கணவர் உறவினர்கள் அல்லது ஆண் வாழ்க்கை துணைவியர் மீது தாக்கல் செய்யலாம். அந்த சட்டப்பிரிவில் உறவினர் என்று பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தையில் ஒரு பெண்ணும் அடங்குவார். எனவே அனீஸ் சிங்கின் பெண் உறவினர்கள் மீது மனைவி தாக்கல் செய்த வழக்கு ஏற்கக்கூடியதே ஆகும். குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் நடைமுறை வருவதற்கு முன்பு ஏதேனும் குடும்ப வன்முறை நடைபெற்றிருந்தால் அது குறித்தும் இந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் திரு ஒய்டி பனாட் எதிர் சவிதா பனாட் என்ற வழக்கில் தீர்ப்பு கூறியுள்ளது. எனவே தற்போது அனீஸ் சிங் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது மனைவி தாக்கல் செய்த வழக்கு சரியானதுதான் என பதில் கிடைத்தது.
ஒத்திசைவு மனமுறிவு கோரி தம்பதிகள் இருவரும் இணைந்து மனு தாக்கல் செய்து உள்ளனர். ஆனால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. எனவே அவர்களின் திருமணம் நடைமுறையில் உள்ளதாகவே கருத வேண்டும். இதே கருத்தை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் கஜேந்திர சிங் எதிர் திருமதி மீனாட்சி யாதவ் என்ற வழக்கில் தீர்ப்பாக கூறியுள்ளது. இந்த தீர்ப்பு இந்த வழக்குக்கும் பொருந்தும். எனவே அனிசிங் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது மனைவி தாக்கல் செய்துள்ள வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது என்று கூறி அனிசிங் வயலாக்கள் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார்.